Selamun aleyküm ve rahmetullahi ve berekatuhu. Elhamdülillah ve salatu ve selamu ala Resulillah amma ba'd. எத்தனை பேர் சேர்ந்து உதுஹியா கொடுக்கலாம் என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆடு உதுஹியாவாக கொடுக்கும்போது ஒருவர் ஒரு ஆட்டை உதுஹியாவாக கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் ஒரு ஆட்டை உதுஹியாவாக கொடுக்கும்போது அது அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் போதுமானது என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு குடும்பத் தலைவர் உதுஹியாவாக ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுகிறார் என்றார், நிச்சயமாக அதனுடைய நன்மை அவருக்கும் கிடைக்கும், அவருடைய மனைவி மக்களுக்கும் கிடைக்கும் என்பது இதனுடைய அர்த்தமாகும். அதே போன்றுதான் ஒருவர் ஒரு மாடு உதுஹியாவாக கொடுக்கலாம், ஒரு ஒட்டகத்தை உதுஹியாவாக கொடுக்கலாம், ஒன்றுக்கு மேல் எத்தனையும் அறுக்கலாம். ஒருவர் 5 ஆடுகள் உதுஹியாவாக கொடுக்க விரும்பினாலும் மார்க்கத்தில் அதற்கு தடை இல்லை, 10 மாடுகள் அறுத்து கொடுக்க விரும்பினாலும் மார்க்கத்தில் அதற்கு தடை இல்லை. தாராளமாக ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட அளவு எத்தனையும் அறுத்து உதுஹியா கொடுக்கலாம். இது ஒரு சிறந்த அம்சமாகும். ஆட்டை பொறுத்தவரையில் ஒருவர் ஒரு ஆடுதான் கொடுக்கலாம், ஆட்டில் பலர் ஒன்று சேர்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் மாடு ஒட்டகம் போன்றவற்றை பொறுத்தவரையில் இதிலே 7 பேர் சேர்ந்து உதுஹியா கொடுக்கலாம் என்பது மிக பெரும்பாலான உலமாக்களினுடைய ஃபத்வாவாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக அவர்கள் ஹுதைபியாவிலே வைத்து சஹாபாக்கள் 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொடுத்ததையும் ஒரு மாடு கொடுத்ததையும் ஆதாரமாக குறிப்பிடுகிறார்கள். அதேபோன்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இன்னும் ஒரு செய்தியில், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்தோம், அப்போது 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொடுத்தோம் என்று வருகிறது. எனவே இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் 7 பேர் மேக்சிமம், அதிகப்படியாக 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு அல்லது ஒட்டகம் கொடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் குறைந்த பட்சம் எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. 3 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம், 5 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம். அதே போல் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒருவர் ஒரு மாட்டை அறுத்து குர்பானி உதுஹியா கொடுக்கலாம். சில நேரங்களில் இப்போ நம்முடைய சமுதாயத்தில் ஒரு நடைமுறை இருக்கிறது, 7 பங்கு. ஒரு பங்கு உதாரணமாக 10,000 ரூபாய் என்று சொன்னால் அந்த ஒரு பங்கில் 2 பேர் ஷேர் ஆகுவது, அது கூடாது. ஒரு 7 பேர் மாத்திரம்தான் இந்த உலுஹியாவிலே ஷேர் செய்து கொள்ள முடியும். 7க்கு அதிகமானவர்கள் ஷேர் செய்ய அனுமதி இல்லை, அதற்கு மார்க்கத்தில் இடம்பாடு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம்.